திருச்சிற்றம்பலம். புனிதமான நாமக்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை எங்கோ வெளியில் தோன்றுவதில்லை, அது நமது மனம் மற்றும் உடல் சம்பந்தமான விஷயம். முதலில் உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். அதாவது, நீங்கள் யார், நம்முடைய மனபலம் என்ன, உன்னால் எதையும் செய்ய முடிகிறதா, எதுவரை நீ முயற்சி செய்கிறாய் என்று உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றும் அடிக்கடி ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது நாம் இதை முடிக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து வைப்பது அவசியம். அதை தெரிந்து அதன்பின் தான் நாம் தன்னம்பிக்கை வந்து அதிகப்படுத்த முடியும். சரி, இந்த மூன்று விஷயத்தை கடைபிடிங்கள், உறுதியாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒன்று, உங்கள் நண்பர்களை மாற்றுங்கள். நிறைய பேருக்கு தன்னுடைய நண்பனை தடையாக இருப்பான். அதாவது, ஒரு செயலை நாம் செய்ய போனால் வேண்டாம், உன்னால் முடியாது, இதெல்லாம் நீ பண்ணாத என்று சொல்லியே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆக்குவான். அதே நேரத்தில் நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில் நான் சாதித்தே தீர்வேன் என்று இருக்கும் நண்பனுடன் பழக்கம் வைத்தால் உங்களுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நாம் வெற்றி பெற நல்ல நண்பர்களும் முக்கியம். இரண்டாவது, நிறைய புத்தகங்கள் படியுங்கள். நிறைய மோட்டிவேஷன் புத்தகம் படிக்கும்போது நமக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் கதையை படித்தால் நாமும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணமே நாளடைவில் நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றவர்களின் புத்தகம் உங்கள் நண்பனாக இருக்கட்டும். மூன்றாவது, உடற்பயிற்சி. தினமும் உடற்பயிற்சி செய்வது நமக்கு இயற்கையாகவே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் அளவில் நாம் பலமாக இருக்கும்போது மனமும் பலமாக மாறும். இதனால் முடிந்தவரை தினமும் சில நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். கடைசியாக, உங்களை நீங்களே நம்புங்கள். எது நடந்தாலும் என்னால் அடுத்த முறை வெற்றி பெற முடியும், நான் வென்றே தீர்வேன் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். உறுதியாக நீங்களே நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல தகவலுக்கு கமெண்ட்ஸில் இருக்கும், நம்ம வெப்சைட் போங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.